இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. வணக்கம், நான் உங்கள் சிலம்பம் சுப்பிரமணி பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பூசணிக்கல், தொலைக்கல், எரிக்கல்னு அந்த கல் சொல்லுவாங்க. அந்த கல்லில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம தொலைக்கல்லும் பூசணிக்கல்லுங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தொலைக்கல் அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும். தொலைக்கல் பார்த்திங்கன்னா நம்ம தமிழரோட முக்கியமான விளையாட்டில் ஒன்று. அது விளையாட்டுங்கிறதோட வீரத்தில் ஒன்று. அது ஏன்னா நம்மளோட கைகளை வலுப்படுத்துறதுக்கான மிகப்பெரிய ஒரு உடற்பயிற்சியை சார்ந்த ஒரு பொருள் அது. அந்த தொலைக்கல் பார்த்திங்கன்னா நம்ம வால் சண்டையாக இருக்கட்டும், வேல்கம்பாக இருக்கட்டும், அந்த வேல்கம்பும் வால் சண்டையும் போடுவதற்கான, கை வலுப்படுவதற்கான பயிற்சிக்கான ஒரு பொருள் அது. அந்த கல்லை ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த கல்லுக்கு வந்து தொலைக்கல்னு சொல்லுவாங்க, பூசணிக்கல்னு சொல்லுவாங்க, பரங்கி கல்லுன்னு சொல்லுவாங்க கிராமப்புறங்களில். இது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சைடு சுத்தமாக வந்து இல்லை, இந்த பயிற்சிகள் வந்து யாரும் கொடுக்கறதில்ல. ரெண்டாவது, வர்மத்துக்கும் இந்த கல் வந்து அவ்வளோ அவசியமானது. எதுக்கு நான் சொல்கிறேங்கிறத உங்கள்கிட்ட அடுத்தது நான் செஞ்சு காமிக்கிறேன். இந்த கல்லை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு என்னான்னு தெரிஞ்சுப்போம். அதே போல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கல், இந்த கல்லை வச்சும் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா மெட்டலில் நம்மளால் செய்ய முடியாது. மெட்டலில் செய்ய முடியாத காரணத்தால் கல்லுகளை வச்சும் கல்லுகளில் எப்படி உடல் பயிற்சி பண்ணுறதுங்கிறத வச்சுருந்தால் நம்ம இப்போ அந்த காலத்தில் நிறையா செஞ்சு காமிச்சிருக்காங்க. அந்த கல்மானங்களை பார்த்திங்கன்னா அடுத்தது நாலு விரல்களும் நம்ம கையும் பலம் பெறுவதற்கான கல்லிலேயே வடிவமைச்சது தான் இது எல்லாமும். இந்த கல்களில் அதே போல் கல்கள்லேயே பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. நிறையா இருக்குன்னா தொலைக்கல்னு சொல்லிட்டு இருக்குது, அடுத்தது புடிக்கல்னு சொல்லிட்டு இருக்குது, அடுத்தது கை எரிக்கல்னு சொல்லிட்டு இருக்குது. அதே போல் கல்களில் நிறையா கல்கள் இருக்குது. அப்புறம் இளவட்ட கல்லுன்னு இருக்குது. இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் நிறையா தெரிஞ்சது வந்து இளவட்ட கல்கள் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியுது. இந்த பூசணிக்கல், பரங்கிக்கல் எதுவுமே வந்து நம்மள்கிட்ட இல்லை. இல்லைங்கிறதோட நம்ம அழிக்கப்பட்டுட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. கலைகளும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அந்த சிலம்ப கலையாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், வால் சண்டையாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமான தேவையான கல்கள் தான் இந்த கல்கள். இந்த கல்களை வச்சு தான் அந்த காலத்தில் வந்து பயிற்சி பண்ணியிருக்காங்க. அந்த பயிற்சி பண்ணுற முறைகளும் அந்த கல்களை வைத்து எப்படி செய்வதுங்கிறது தான் இப்போ உங்கள்ட்ட நாங்கள் செஞ்சு காமிக்க போகிறோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த கல்கள் வந்து அந்த காலத்தில் அரச பரம்பரைகளுக்கும் ஜமீன்தார்கள், அந்த வாரிசு வராங்க பாருங்கள், அவங்க எல்லார் வீட்லேயும் பார்த்திங்கன்னா இந்த கல்கள் வந்து கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் எந்த ஜமீனில் வேணாலும் போய் பாருங்கள், ஜமீனில் இந்த கல் வச்சுருப்பாங்க. இந்த கல் கண்டிப்பாக இருக்கும் ஜமீன்தார்கள் வீட்டுகள்லையும் ஜமீன்லேயும் போய் பார்த்தீங்கன்னா இந்த கல் அவசியம். அவங்க வீட்டில் பூஜை ரூமில் கண்டிப்பாக இந்த கல்லை வச்சுருப்பாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த கல் வந்து மியூசியத்தில் கூட இல்லை. மியூசியத்தில் கூட இந்த கல்லை இப்போதைக்கு நம்ம பார்த்துருக்க முடியாது. இந்த கல் இது பெரும்பாலும் வந்து அந்த ஜமீன்தார்கள் வீட்லேயும், அந்த போர்க்கலை பயிற்சி கொடுக்குற தளபதிகள் அவங்களோட வாரிசுகள் வீட்லேயும் பார்த்திங்கன்னா இந்த கல் கண்டிப்பாக இருக்கும். இந்த கல் வந்து பூசணி கல்லுங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புடிக்கல். புடிக்கல்லும் பார்த்திங்கன்னா புடிக்கல் பெரும்பாலும் யார்ட்டையும் இருக்காது. குஸ்தி வாத்தியார்கள் பார்த்திங்கன்னா அந்த காலத்து குஸ்தி வாத்தியார்லாம் சொல்லுவாங்க. குஸ்தி வாத்தியார்கள், புடி வாத்தியார், அதே போல் கம்பு வாத்தியார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இதே போல் கல் வச்சுருப்பாங்க. இந்த கல்லும் கரளைக்கட்டையும் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். இது இந்த புடிமானம் செய்வதற்கும், புடி பிடிச்சி விளையாடுறதுக்கு, வர்மமானங்கள் செய்வதற்கும் இந்த கல் வந்து மிகப்பெரிய அவசியம். ரெண்டாவது, இந்த கல்லை பயிற்சி பண்ணுறதால என்ன ஆகும்னா நம்மளோட கைகள், கைகள் வந்து நல்லா விருகும். இப்போ கையில் வர்மமானத்துக்கும் சொல்லிட்டு ஒவ்வொரு முத்திரைகள் இருக்குது. அந்த முத்திரைகள் செய்வதற்காக இந்த கல்லில் பயிற்சி பண்ணால் மிகப்பெரிய கைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த இது பார்த்திங்கன்னா கையுங்கிறதோட நம்ம விரல்கள், விரலுக்கு ரொம்ப பயிற்சி அதிகம் இந்த கல்லில் பண்ணுறதால. இந்த கல்கள், இந்த கல்லால் நம்ம கைக்கு அவ்வளோ பயிற்சி கொடுக்கலாம். ரெண்டாவது, அந்த காலத்தில் வர்மத்துக்கு வந்து மிகப்பெரிய முக்கியத்துவம் இருந்திருக்கு. அந்த காலத்தில் அரசர்களுக்கு மட்டுமே அந்த பயிற்சி கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. வர்மமானங்கள் பார்த்திங்கன்னா அரச குடும்பத்தில் உள்ள அரசர்களுக்கும் அதை சார்ந்த வர்மத்தில் உள்ளவங்களுக்கு, அந்த எப்படி சொல்கிறது, அந்த குடும்பத்தில் உள்ள வாரிசுகளுக்கு மட்டுமே இந்த பயிற்சி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கல்லில் உள்ள பயிற்சியும் இந்த தொலைக்கல் பயிற்சியும் அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு சார்ந்து இருக்கும். இன்னமும் பார்த்திங்கன்னா அந்த ஜமீன்தார்கள் வீட்டில் இந்த கலைகள் வந்து பாதுகாத்து இன்றைய வரைக்கும் அந்த வாரிசுகள் வந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் வெளியில் எதுவும் தெரிய மாட்டேது. நம்மளோட கலைகள் வந்து வெளியில் தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம வந்து இந்த பொருட்களை வச்சு நம்ம செஞ்சு காமிக்கிறோம். அதே போல் வட மாநிலத்தில் போனீங்கன்னா இந்த கல் வந்து இருக்குது.
இந்த கல் இருக்குன்னா இந்த பூசணிக்கல் கிடையாது, தொலைக்கல்லுங்கிறது அவங்க வச்சுட்டு இன்னும் செஞ்சிட்டு இருக்காங்க. அது என்னன்னா குஸ்தி. அந்த குஸ்தி போடுறவங்களுக்கு இந்த உடல் பயிற்சி கண்டிப்பாக வேணும். இந்த உடல் பயிற்சி இருந்தால் மட்டும்தான் அவங்க குஸ்தி அவங்களோட கையை வலுப்பட முடியும், விரல்களும் வலுப்பட முடியும். அந்த கைக்கும் விரலுக்கும் உள்ள பயிற்சி எப்படி செய்கிறதுங்கிறத நாங்கள் உங்கள்ட்ட செஞ்சு காமிக்கிறோம். இந்த கல்லால் முக்கியமாக நம்ம செய்யறது வந்து வர்மத்துக்கு உள்ள பயிற்சியும் பண்ணலாம். அதில் வர்மத்துக்கு இந்த பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். பயிற்சி முக்கியம்னா இந்த பூசணிக்கல் வந்து ரொம்ப ரொம்ப வர்மத்துக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். விரலுக்கு விரலுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பலம் கிடைக்கிறதுக்கு இந்த கல் தான் ரொம்ப முக்கியம். எல்லா விரலுக்குமே இதில் பயிற்சி பண்ண முடியும். எல்லா விரலுமே இந்த தொலையில் விட்டுட்டு நம்ம பார்த்திங்கன்னா இந்த விரலில் இப்படி விட்டு இது பண்ணும். விரலுக்கு அவ்வளோ பயிற்சி கிடைக்கிறதுக்கான பயிற்சிக்கு ரொம்ப முக்கியமான இது வந்து இந்த கல்லில் உண்டு. எல்லா விரலுக்குமே யூஸ் பண்ணலாம். பார்த்திங்கன்னா எல்லா கரலுமே நம்ம விட்டு பயிற்சி பண்ணக்குள்ளே இந்த விரல்கள் வந்து ரொம்ப பலம் கிடைக்கும். வர்மத்துக்கு பயிற்சி பண்ணதுக்கு விரல் ரொம்ப ரொம்ப பார்த்திங்கன்னா முக்கியம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்தியன் படத்துலேயே நீங்கள் பார்த்துருந்தாலும் விரலை வச்சு ஒருத்தவரை அப்படி தாக்குவாங்க, அவர் அப்படியே நில குழஞ்சி விடுற போல் உங்களுக்கு இருக்கும். விரலுக்கு ரொம்ப பவர் கிடைக்கிறதுக்கான பயிற்சி இந்த பூசணிக்கல்லும் பரங்கிக்கல் அப்புறம் தொலைக்கல், இந்த தொலைக்கல்லாம் நம்ம செய்யணும் கண்டிப்பாக. செஞ்சால் மட்டும்தான் வர்மத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பயிற்சிகள் இந்த கல்லெல்லாம் நம்ம செய்கிறது. இந்த கல்கள் வந்து மேக்ஸிமம் வந்து 5-6 கிலோ வரைக்கும் நம்ம வச்சு செய்யலாம். ரெண்டாவது நம்ம வந்து கல்லை பார்த்திங்கன்னா, நாங்களோட தாத்தா வீட்டில் ஒரு கல் இருக்குது, இன்றைக்கி அந்த கல்லை பார்த்திங்கன்னா நம்மளால் தூக்க முடியாது. அவர் அன்னைக்கு அந்த கல்லை வச்சு தான் பயிற்சி பண்ணாங்கங்கிறாங்க. இன்றைக்கி நம்மளோட உணவு முறைகளும் எதுவும் குறைஞ்சதால நம்மளோட விரல் எந்த முறைக்கு தாங்குமோ அந்த அளவுக்கு வயிற்று வச்சு நம்ம ஃபஸ்ட்டு பண்ணலாம். விரல்களுக்கு பவர் கிடைக்கிறதுங்கிறது நான் பெருமைக்காக சொல்ல, இந்த கல்லை வச்சு நீங்கள் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அதை உணர முடியும். இப்போ கரலை பார்த்தீங்கன்னா டோட்டல் உடம்புக்கே வந்து கரலை எப்படி நம்மளுக்கு பயிற்சி கொடுத்து நம்ம இது பண்ணுறோமோ, அதே போல் இந்த கல்களை பார்த்தீங்கன்னா நம்மளோட விரலுக்கு கண்டிப்பாக வந்து அவ்வளோ பயன் கிடைக்கும். ரெண்டாவது வர்மம் கற்றுக்கணுங்கிறவங்க கண்டிப்பாக இந்த கல்லில் வச்சு பண்ணாங்கன்னா வர்ம முறைகள் கண்டிப்பாக ஆகும். அதே போல் வால் வீச்சு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்துட்டு வால் பார்த்தீங்கன்னா 15-30 கிலோ வரைக்கும்லாம் வால்லாம் வச்சு சண்டை போட்டிருக்காங்க. சண்டை போட்டிருக்காங்கன்னா அன்றைக்கி அந்த அளவுக்கு சண்டை போட முடிஞ்சதுன்னா இதே போல் கல்களால் அவங்க பயிற்சி பண்ணத்தால் மட்டும்தான் அவங்களால சாதிக்க முடிஞ்சுது. சாதாரணமாக எடுத்து இன்றைக்கி வந்து 2 கிலோ வாழை எடுத்து சும்மா சாதாரணமாக நம்மளால் சுத்த முடியல, சுத்த சொன்னாவே சுத்த முடியல. கரலையும் பார்த்திங்கன்னா 6 கிலோலேருந்து 7 கிலோ கரலையே இன்றைக்கி நம்மளால் தூக்க முடியல. என்ன காரணம்? நம்மள்ட சரியான உடல் பயிற்சியும் இல்லை, உணவு முறையும் இல்லை. நம்மளோட உடல் பயிற்சியும் உணவு முறையும் நம்ம எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் நம்மளால் சாதிக்க முடியும். நம்மளோட கலைகள் இவ்வளோ இருக்குது, நம்மளோட தமிழன் பட கலைகள் வந்து நிறையா இருக்குது. இன்னும் உடல் பயிற்சிகளும் சார்ந்ததும் நம்மளோட ஆயுதங்களும் 8000 ஆயுதங்களுக்கு மேலே நம்மள்ட இருந்தது, அதை காமிக்கணுங்கிறதால மட்டும்தான் இந்த வீடியோ நம்ம கண்டிப்பாக இது பண்ணுறோம். முதல்ல பார்த்திங்கன்னா இந்த கல்லில் ரெண்டு கல்லுகளையும் வச்சுக்கணும். ரெண்டு கல்லையும் நம்ம பிடிச்சிக்கிட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேசிக்கில் ஃபஸ்ட்டு நம்ம சாதாரணமாக இப்படி ஆட்டிக்கிட்டோம். இந்த சைடு நம்மளோட ஷோல்டரும் கை விரலுக்கும் பவர் கிடைக்கிறப்பல நம்ம இதே போல் ஆட்டணும். ஃபஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா நிறையா உடல் பயிற்சிகள் இருக்குது. இதில் சில உடல் பயிற்சிகளை மட்டும் நான் உங்கள்கிட்ட செஞ்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நேராக நின்றுட்டு ஆட்டிக்கிட்டோம், அதுக்கப்புறம் முட்டியை லைட்டாக பெண்ட் பண்ணி இதே போல் நம்ம ஆட்டணும். நீங்கள் ஆட்டக்குள்ளே என்ன ஆகணும்னா, சாதாரணமாக இது செய்கிறப்பல தான் இருக்கும், ஆட்டுறப்பல தான் இருக்கும், உங்களோட முட்டிகளுக்கும் கை விரலுக்குள்ள உள்ள முட்டிகளுக்கும் பலம் கிடைக்கும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேராக நின்றுட்டு ஒவ்வொரு கல்லுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டத்தில் கரெக்டாக இப்படி எடுத்துட்டு கரெக்டாக இது பண்ணணும். அதே போல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கல்லை ஒவ்வொரு வாட்டியும் இந்த கல்லுலேருந்து எடுத்துகிட்டு கீழே வைக்கணும். திருப்பி நிமிந்து கல்லை நிமித்துட்டு திருப்பி கீழே அந்த வடத்தில் வைக்கணும். திருப்பியும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கல்லுலேயே பார்த்திங்கன்னா கல்லில் சொலட்டுமானம்னு சொல்லிட்டு இருக்கு. சொலட்டுமானம்னா அதில் கொண்டு வந்து மேலே நீங்கள் வைக்கணும். இதே போல் பார்த்தீங்கன்னா இந்த கல்லில் ஒரு 150 வகையான உடல் பயிற்சி இருக்குது. ஒவ்வொரு உடல் பயிற்சியும் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நாங்கள் காட்டுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பூசணிக்கல்லில் நம்ம ஃபஸ்ட்டு விரலை இதே போல் விட்டுக்கிட்டு இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா வர்மத்துக்கு உள்ளது தான் நம்மளுக்கு. விரல் விரல் மட்டத்துக்கு இப்படி வச்சுக்கணும். விரல் மட்டத்தை வச்சுட்டு இதை வருங்க லேசாக இதை தூக்கி லேசாக இதே போல் ஆட்டணும் விரலில். நீங்கள்
நம்ம ஸ்வெட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஆர்ம்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் தம்பிள்ஸ்லாம், அதே போல் விரலுக்கு இதே போல் யூஸ் பண்ணுவோம். இதே போல் பார்த்தீங்கன்னா எல்லா விரல்லையுமே இந்த இதை விட்டு விரலுக்கு பயிற்சி பண்ணணும். நீங்கள் பயிற்சி பண்ணி பார்க்கக்குள்ள தான் உங்களுக்கு இதோட இது எப்படி இருக்குது, ஒர்க் அவுட் எப்படி இருக்குங்கிறத உங்களால் உணர முடியும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா விரலாலேயே தூக்கி ஒரு குத்து குத்தி தேங்காய் ஓட்ட போட்ட ஆளுங்கள்லாம் இருக்காங்க. அதே போல் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா குஸ்தி வாத்தியார்களும் சரி இதுன்னு சொல்லி அந்த காணிக்கல்லுன்னு சொல்லிட்டு நெட்டு வச்சுருந்துருப்பாங்க கிராமப்புறங்களில், எல்லக்கல் காணிக்கல்லுன்னு சொல்லிட்டு. அந்த கல்லை என்ன பண்ணுவாங்கன்னா குஸ்தி வாத்தியார்கள் ஏறி அது மேலே நின்றுட்டு கீழே இறங்கிட்டு சும்மா காலால் எட்டி வச்சாங்கன்னா எட்டு துண்டு ஒம்பது துண்டாக விழுமா. இன்றைக்கி அதே போல் எத்தனை பேர் செய்கிறோம், இன்றைக்கி யாராலையுமே நம்மளால் அதே போல் பார்த்தீங்கன்னா செய்ய முடியல. போதுமான உடல் பயிற்சியும் உடல் வலிமையும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மள்ட்டேருந்து அழிஞ்சிருச்சு, அதுதான் காரணம். அதே போல் விரல்கள் எல்லாமே இதே போல் விரலில் விட்டுட்டு நேராக தூக்கி நிப்பாட்டியிருக்கும், தூக்கி நிப்பாட்டி கீழே இறக்கணும். என் கையை நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக தூக்கில் ஃபஸ்ட்டு நேராக இருக்குது, நேராக இப்படி வச்சுட்டு திருப்பி அப்புறமேல தான் கீழே இறக்குறேன். அதே போல் திருப்பி இதை வருங்க மேலே தூக்கிட்டு திருப்பி இப்படி சுற்றி தான் கீழே இறக்கணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டோட்டல் விரலுக்கு தான் இதில் பயிற்சி வரும். இதே போல் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பயிற்சிகள் இருக்குது, ஒவ்வொரு பயிற்சிகளும் அடுத்தடுத்த நம்மளோட காணொலியில் கண்டிப்பாக நம்ம பார்ப்போம். ரொம்ப நன்றி.